ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ எப்பப்போ வீடியோஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நம்ம சேனல்ஸோட வீடியோஸில் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 செகண்ட் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் ஃப்ரை பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க, ஒரு 4-5 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு அப்படின்னாவே பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, இல்லை அப்படின்னா தோசை கூட சுட்டு சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த கோதுமை மாவு ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கம்மியாகவும் சேர்க்க தேவையில்லைங்க. எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க, லைட்டாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உப்பு வந்து கோதுமாவில் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த தண்ணியிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து அந்த பபுள்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கோதுமை மாவு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கை வச்சு நம்ம கலந்து விட முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து இல்லைங்களா, அதே அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இடியாப்பச்சி எடுத்துக்கலாங்க, சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இடியாப்பு தட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் பிரிஞ்சு விட்டுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து நார்மலாக ஒரு பிளேட் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி செஞ்சுட்டேன். உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வேணும் அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த தட்டளவு ஃபுல்லாக நம்ம சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருத்தர் சாப்பிட்றக்கு அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல தாங்க, இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தட்டை வச்சிடலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எப்பவுமே அரிசி மாவு ராகி மாவுலேயே இடியாப்பு செய்வே இல்லைங்களா, இந்த மாதிரி கோதுமை மாவில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு வந்து ஸ்மெல் எதுவும் வர்றதில்லை, லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இல்லைங்களா, அதனால் கோதுமை மாவோட வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், மீதி இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட்லி தட்டில் சேர்த்து பிழிஞ்சு உள்ளே வச்சிடலாங்க, அது ரெடி ஆயிரும். இப்போ இது கூட மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து தேங்காய்ப்பால் அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரை தேங்காய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தேங்காய்ப்பால் அப்படியே லைட்டாக மேலே சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பாலோட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா வாசனே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.